ஆனா இவங்களுக்கெல்லாம் போலீஸ் இந்த நுபுர் சௌபாவை கைது பண்ண மாட்டேன்றீங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரே காரணம் பூணூல். பூணூல் கைதுனா அவ்வளோ பெரிய மயிரா? எச்சரிக்கை ஸ்டாலின் கண்டு அவமரியாதுன்னு சொன்னார் பேச்ச. இப்போ அண்ணாமலை சங்கி கூட்டம் ஆர்எஸ்எஸ் கூட்டம் தூக்கு போட்டு சாக போகலாம். மோடி செருப்பு கொண்டு மக்கள் 95% பேர் விழிப்புணர்வு கொண்டும் போது மோடி கூட்டம் பார்ப்பன கூட்டம் பணியார் கூட்டம் திருப்படி வாங்கியே தீரும். சம்பந்தப்பட்டவங்களே மன்னிப்பு கேட்டாங்க. அவங்க நான் சொல்ற கருத்தை வாபஸ் வாங்குறோம்னு நுபுர் சர்மா சொல்றாங்கல்ல. ஏன் கருப்புற கொடுத்த குண்டர் சட்டத்தை போட்ட உலக நாடுகள் வந்து இந்தியாவின் பொருளை வாங்காத அப்படின்னு சொல்லும்போது நீ சொன்ன இந்து கடையில் இந்து வாங்குவோம்னு அப்புறம் இப்படி சொன்னா என்ன ஆகும் பொருளாதார? இன்றைக்கு உலக நாடு முழுவதும் மோடியின் படத்தை எங்களுக்கு கேவலமா இருக்கு. என்னதா இருந்தாலும் இந்த ஒன்றியத்தில் எங்களுக்கு பிரதமர் நீ அது அண்ணாமலை கவமாரியா தெரியாது. எச்சிய துப்புனா மூஞ்சில் எச்சிய கார் துப்புனா அண்ணாமலை தொடச்சிட்டு போற. இன்றைக்கு செருப்பால் குப்பை தொட்டியில் மோடி அடிக்கிற உலகம் நாளை இந்திய ஒன்றியத்திலும் அடிக்க வேண்டிய கால வரும். அந்த ரெண்டு பேரும் உடனே பதவி நீக்கம் பண்றாங்கல்ல, அது நடவடிக்கை நீங்க பார்க்க மாட்டீங்களா? அது என்ன நடவடிக்கை? பூச்சப்பி நடவடிக்கை. நீ நடவடிக்கைனா குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலமாக என் ஆறு இஸ்லாமியர்களை இந்தியாவை விட்டு விரட்டணும் சதி திட்டம் போடுவேன். ஆனா அரபு நாட்டில் போய் மண்டிடுவேன். வெள்ளக்காரனுடைய காலில் விழுந்து பூட்ஸ்ல விழுந்து நக்கி மன்னிப்பு கேட்ட கூட்டமானா இஸ்லாமியர்கள் கூட்டம் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை ஒடுக்குவானா? பாபர் மசூதி இடிப்பானா? ஆனா நபிகள் நாயகத்த இவங்க ரெண்டு பேரும் பேசணும்னு உலக நாட்டுக்குடிய முஸ்லீம்களை மன்னிப்பு கேட்பாங்க. விளைவுக்காக அதிகமான உயர்ந்த பதவி இருப்பெல்லாம் பார்ப்பான். அந்த பாப்பான காப்பாத்துறதுக்கு தானே இந்த ரெண்டு பேரும் நீக்கி. இன்னைக்கு மோடி செஞ்ச அரசியல் மோடியே உலக நாடுகளை குப்பத்தொட்டி செருப்பு கூட அடிக்கிறான். நீ அரசியல் பண்ணும் எங்க செருப்பு வாங்க போற? மரியாதை யாரு ஆகிறாங்க? ஆபாசமாக பேசினார், ஆபாசமாக எழுந்தாடுதான் சொல்லுங்களே தவிர என்ன பேசலாம்னு சொல்றதுக்கு தைரியம் இருக்க பாஜகவுக்கு? ஏன்னா அந்த அளவுக்கு இழிவாக கேவலமாக சார் வணக்கம். வணக்கம். முக்கியமாக பேசும் பொருள் இப்போ தமிழ்நாடு அளவில் இந்திய அளவில் கிடையாது, உலக அளவில் ஒரு பெரிய சர்ச்சை உருவாகிருக்கிறது. முகமது நபியை இழிவுபடுத்தி விட்டதாக நுபுர் சர்மாங்கிற பாஜகவுடைய தேசிய செய்தி தொடர்பாளர், அதே போல் நவீன்குமார் ஜிண்டே அப்படிங்கிற பாஜக பிரமுகரும் ஊடகத்துறையை சார்ந்த பிஜேபியோட அவரும் இன்றைக்கி பெரிய பேசும் பொருளாக மாறியிருக்காங்க. முகமது நபியை இழிவுபடுத்தி விட்டதாக இது தடாலடியாக பிஜேபி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அவர்கள் இருவரையும் அடிப்படை கட்சியிலிருந்தே நீக்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு சர்ச்சை பெருசாக இருக்குது. இந்த சம்பவங்களை நீ எப்படி பார்க்குறீங்க? முதல்ல யோக்கிய வர்ற செம்பத்துக்கு உள்ள வைங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு பிஜேபி யோக்கிய மாதிரி ஒரு நாடகத்தை போட்டு ரெண்டு பேரையும் சர்மாவையும் இந்த சிண்டேவையும் கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க. இந்த நிர்பந்தம் ஏன் ஏற்பட்டது? நபிகள் நாயகம் அவர்கள் குறித்து அவங்க பேசினதை நாங்கள் ஊடகங்களில் பேசினாவே பிஜேபிக்காரனு இந்தியாவில் அடித்து விரட்டுற மாதிரி இருக்கும். அதை நான் நாகரிகம் கருதி வலைதளத்தில் பரப்ப விரும்பலை. அவ்வளவு கேவலமாக கீழ்த்தனமாக நபிகள் நாயகத்தை இந்த சர்மா என்ற பாப்பாத்தையும் சிண்டை என்பவனும் பேசுவதற்கு என்ன காரணம்? இன்னைக்கு நீ நடவடிக்கை எடுப்பதற்கு காரணம் என்ன? இந்த நிர்பந்தம் பாஜகவுக்கு ஏன் ஏற்பட்டது? யோக்கியத்தனமான விளையாது. வளைகுலா நாடுகள் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் இஸ்லாமிய நாடுகள் அனைத்தும் கடும் கண்டனத்தை தெரிவதற்கு பின்பாக அந்த வளைகுடா நாடுகளில் உயர் பதவி இருக்கக்கூடிய பார்ப்பனர்களை காப்பாற்றுவதற்காக இந்த சர்மாவையும் சிண்டேவையும் நீக்கியிருக்கு பாஜக. நபிகள் நாயகம் குறித்து இவ்வளவு இழிவாக பேசியதை நீ கட்சியிலிருந்து நீக்கினா மட்டும் போதுமா? உலகம் முழுவதும் பாழக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களை இழிவுபடுத்துகின்ற செயல். இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனித உரிமை அமைப்புகள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது? உலகிலேயே மக்கள் தொகையில் இரண்டாவது வாழக்கூடிய நாடு இந்திய ஒன்றியத்தில் முஸ்லிம்கள் அதிகமாக வாழ்கின்றார்கள். இங்கே முஸ்லிம்கள் ஒடுக்குமுறை செய்யப்படுகிறார்கள் பாஜக அரசால், சனாதன அரசால். இந்தியா ஒன்றியத்தில் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஹிஜாப் அணிவருக்கு தடை. இஸ்லாமியர்கள் மசூதிகளில் பள்ளிவாசல்களில் ஒளிபெருக்கு வைப்பதற்கு தடை. அவர்கள் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது என்று சொல்கிறார்கள். மனித விரோதம் இந்தியாவில் இஸ்லாமிய மீது திணிக்கப்படுவது பாஜக அரசால். உலக பல்வேறு மனித உரிமை அமைப்புகள் இன்றைக்கு பாஜக அரசை கண்ணன் விரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே தான் நவீன்குமார் சிண்டே சிண்டே சண்டே இந்த சண்டே இன்னைக்கு மம்பளத்துட்டு இருக்காங்க.
இதற்கு உடனே நாங்கள் காலைல பாஜக செய்தி தொடர்பாளர் 100% சிட்டையை நீக்கிட்டோம்னு சொல்கிறீங்க. ஆனால் இங்கே முருகப்பெருமானை எதிர்த்து பேசிவிட்டார் கருஞ்சட்டப்பட குண்டார் சட்டத்தில் போடுன்னு சொல்கிற நபிகள் நாயகத்தை பேசினவுடனே தேசிய பாதுகாப்பு கைது செய்ய வேண்டாமா? நடராஜரை பேசிட்டாரு கைது செய்யுன்னு சொல்கிறு பிரிட்டிஷ் நம்முடைய தம்பியை கைது செய்யுன்னு சொல்லி துடிக்கிறீங்க. ஆபாசம் கோஷம் எழுப்பிட்டாங்க செஞ்சட்டை பண்ணியில் அப்படின்னு சொல்கிற. ஆனால் நபிகள் நாயகத்தை நீங்கள் பாஜகவே நினைச்சாலும் ஊடகங்களில் இந்த நுபுர் சர்மாவும் சண்டையும் பேசுறத வெளியிட முடியாத அளவுக்கு ஆபாசத்தை ஆபாசமாக பேசினார். ஆபாசமாக எழுந்தாடுதான் சொல்லுங்களே தவிர என்ன பேசலாம்னு சொல்றது தைரியம் இருக்கா பாஜகவுக்கு? ஏன்னா அந்த அளவுக்கு இழிவாக கேவலமாக நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார்கள். அவர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும். பாஜக அரசு யோக்கியத்தன்மை என்ன? ராஜசிங்கின் ஒரு எம்பி ஏற்கனவே இதே மாதிரி பேசினார். அரபு நாடுகள் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அரசியலுக்கெல்லாம் அவர்களுக்கு உடலுறவில் அவர்களுக்கு உச்ச இன்பம் கிடைக்கவில்லை. பேசிட்டு மன்னிப்பு கேட்கலையா? மானங்கட்ட நாய். அண்மையில் காஷ்மீர்ல அசாமில துறவியர்கள் மாநாட்டில் RSS விசுவந்து பரிசத் பின்னாடி இயக்கிய மாநாட்டில் என்ன தீர்மானம் போட்டீங்க? என்ன பேசுனீங்க? மோடி கண்டிச்சிருக்கீங்களா? இஸ்லாமியர்களை நாங்கள் கற்பழிப்போம், இஸ்லாமிய பெண்களை கற்பழிப்போம் பேசியிருக்கேன். சாதுக்கள் அகோரிகள் அகோரிகள் சாதுக்கள்லாம் நாட்டில் வந்து நடமாட விட்டது பிஜேபி. இன்றைக்கு இந்திய நாட்டுடைய கேவலத்தை மோடி அரங்கேற்றிருக்கிறார். இங்க அண்ணாமலை ஒரு ஆட்டுக்குட்டி பேச சொல்ற தமிழகத்துடைய ஜீவாதார உரிமைகளுக்காக பிரதமருக்கு முன்னாடி கச்சத்தீவை மீட்க வேண்டும், GST வரி வேண்டும், நீட்டித்தரவு வேண்டாம், தமிழை ஆட்சி மொழியாக வேண்டும் சொன்னது அவமரியாதைன்னு சொன்னேயே. வீராதி வீரா வெண்ணை விட்டு சிப்பாயி ஏ அண்ணாமலை, இன்னைக்கு உலக நாட்டில் ஜவஹர்லால் நேரு இந்திய நாட்டின் பிரதமராக இருந்தார், இந்திரா காந்தி இருந்தாங்க, ராஜீவ்காந்தி இருந்தார், ஏன் வாஜ்பாய் கூட இருந்தார். உலக அரங்கில் இன்றைக்கு வளைகுடா நாடுகளில் இஸ்லாமிய ஆடக்கூடிய நாடுகள்லாம் குப்பைத்தொட்டியில் மோடி படத்தை போட்டு ஓ மோடி படத்தை உலகத்தில் இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகளில் குப்பை தொட்டியில் மோடி படத்தை ஒட்டி செருப்பு விளக்கமாக கொண்டு அடிக்கிறான். இந்தியாவிலேயே இந்தியாவை விட்டு ஒரு நாட்டின் பிரதமருடைய கேவலம் அரங்கேற்றப்பட்டது மோடியின் காலம். இப்படி என்ன செய்ய போகிறோம்? எங்க தமிழகத்துடைய முதலமைச்சருக்கு ஜீவாதார உரிமையை பேசுறதுக்கு அவமரியாதைன்னு சொன்னியே, இப்போ உனக்கு தூக்கு போட்டு சாக போற அண்ணாமலை, குப்பை தொட்டியில மோடி படத்தை விட்டு அடிச்சுட்டு இருக்கேன் வெளிநாட்டில் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நீ என்ன செய்ய போற? இது அவமரியாதை தெரியல உனக்கு? தூக்கு போட்டுச்சா? ஸ்டாலின் பேசுறது உன்னால தாங்க முடியலையே. குப்பை தொட்டியில செருப்பு விளக்கமாற கூடிய உலக நாடு முழுவதும் இன்னைக்கு விளக்கமாறி வாங்கிட்டு இருக்கா மோடி. இப்ப என்ன செய்ய போற? சங்கி என்ன பண்ண போறீங்க? RSS என்ன பண்ண போற? நேற்று இங்க ஒருத்தங்க மதுரை ஆதி, நாங்க ஆதினம் வெளியே வருவோம். எதுக்கு வெளியே வர்ற? உனக்கு தான் ஆதினம் கடை வாடகை எல்லாம் வருது, குத்தகைக்கு காசு வாங்குற, சாப்பிட்டு உட்கார வேண்டியதானே. நீ அரசியல் பண்ணணுமா? என்ன உனக்கு அரசியல் தேவைப்படுது? நீ அரசியல் தேவைப்பட்டால் நீ RSS பயிற்சி பெற்றாள். என்ன இந்துன்ற? இந்து கலக்க சொல்லு பாப்போம். இந்துக்கு வளர்க்க சொல்ல ஆதினா அரசியல், நீ அரசியல் பண்ணி வா பாப்போம். உன் அரசியலை சந்திப்போம் மதுரையில். இதே மதுரை ஆதினம் முன்னாடி ஆதினா நான் இந்து இல்லைன்றாரு. நீ இந்துன்ற? இந்துன்றா யார்? குயிஸ் இந்து. மதுரை ஆதினியா கூட பேசிக்க தயாரா? நீ அரசியல் பண்ணுறன்ற மதுரையில், வா மதுரையில் அரசியல் பண்ணுவோம். மதுரை பல பேருக்கு பாடம் புகட்டி ஊர். நீ சரியான பாடத்தோடு தான் மதுரை விட்டு போக போற. உன்னை விரட்டி தான் அடிக்க போகிறோம். ஏன்னு கேட்டா ஆதினத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. சைவமும் தமிழையும் வளர்க்க வேண்டிய வேலை உன் வேலை. அதை விட்டுட்டு பார்ப்பான் இந்து. நீ என்ன இந்துன்ற? நீ மீனாட்சி ஒன்று பரம்பரை கேட்டு மீனாட்சி அம்மன் கொடுக்கல வா, கற்பகிரகத்துக்குள்ள கூட்டு போயினிய, நான் உன்னை இந்துன்னு ஒத்துக்கிறேன். சங்கராச்சாரியார்கிட்ட கூட்டு போ. நீ நானும் என்ன ஒரே சேர் போட்டு நீ உட்கார வச்சுட்டா, ஏ மதுரை ஆதின உன்னை நான் இந்துன்னு ஒத்துக்கிறேன், நானும் இந்து ஆகிறேன். இருந்து சங்கராச்சாரியிட்ட கூட்டு போ. உன்னால் கூட்டு போக முடியுமா? நீ நான் ஒரே சேர் போட்டு உட்கார முடியுமா? முடியாது. அப்புறம் என்ன அரசியல் பண்ண போற? என்ன அரசியல் பண்ண போற? என்னடா அரசியல் இன்னைக்கு மோடி செஞ்ச அரசியல்? மோடியே உலக நாடுகளை குப்பை தொட்டி செருப்பு கூட அடிக்கிறேன். நீ அரசியல் பண்ணும் எங்க செருப்பு வாங்க போற? மரியாதை யார் ஆதினா? உனக்குன்னு ஒரு மரியாதை என்ன? ஏற்கனவே பாரம்பரியமா மதுரையில் ஆதினா மரியாதையை காப்பாத்தி சென்றார், மறைந்தார். ஆதித்தீண்டு எதிர்த்த ஆதினம், ஈழத்தமிழருக்காக போராடி ஆதினா அவர் ஆதினமா? நீ என்னமோ துறவியர் மாநாட்டில் உட்காந்து நாங்க வெளியே வரோம், வெளியே வா,
அரசியல் பண்ண பாப விலைவாசி ஒருக்கு போராடுறதுக்கு வெளியே வா, டீசல் விலை உயர்வை கண்டித்து வெளியே வா, பெட்ரோல் விலை கண்டித்து வெளியே வா, நீட்டு தேர்வு எதிர்த்து வெளியே வா. அமித்ஷா சொல்றானே தமிழ் மொழியை நாங்கள் அழிச்சிருவோம், இந்தி தான் இணைக்க முடியும், அதுக்கு அடுத்து வெளியே வா. என்ன அரசியல் பண்ண போற, ஓ அரசியலை சந்திப்பா அதின. அது மாதிரி இன்றைக்கு பாருங்க, இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறையை பாஜக தொடர்ந்து செய்த வேலூர் சமூகம், இது பாஜக திட்டம். ஆனா இப்ப மட்டும் இந்த நுபுர் சர்மாவும் சிண்டையை நீக்கிற நோக்கம் என்ன, இப்ப மோடியை செருப்பு கொண்டு அடிக்கிறான், மோடி படத்தை. ஆனா அங்க இருக்கக்கூடிய பாப்பாங்குளம் வளைகுடா நாடுகள்ல இஸ்லாமிய நாடுகளில் என் இஸ்லாமியர்களை, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆறு சகோதரர் இஸ்லாமியர்களை, இஸ்லாமிய சகோதரிகளை ஹிஜாப் அணியாதேன்னு சொல்ற, ஹிஜாபுக்கு தேர்வு எழுத முடியல என்னுடைய சகோதரிகள். ஆனா வளைகுடா நாடுகளில் இஸ்லாமிய நாடுகளில் பிழைப்புக்காக அதிகமான உயர்ந்த பதவியில் இருப்பெல்லாம் பாப்பான், அந்த பாப்பானை காப்பாத்துறதுக்கு தானே இந்த ரெண்டு பேரும் நீத்திருக்க, வேற எதுக்கு நீக்கிருக்க, ரெண்டு பேரையும் நீ தேசிய பாபிஸ்க்கு கை செய்ய. இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை ஒடுக்குவானா, பாபர் மசூதி இடிப்பானா, இப்ப கிருஷ்ணன் அங்க பிறந்தாண்டுவானா, மதுரால பிறந்தாண்டுவானா, அங்க பிறந்தாண்டுவானா, ஹிஜாப் அணியாண்டுவானா, மாட்டுக்கறி சாப்பிடாதுவானா. ஆனா நபிகள் நாயகத்த இவங்க ரெண்டு பேரும் பேசணும்னு உலக நாட்டுக்கூடிய முஸ்லீம்களை மன்னிப்பு கேட்பேன். இரட்டினாக்கு உலக நாட்டுக்கூடிய முஸ்லீமை கண்டு பயப்படுறியா, இங்க இருக்க முஸ்லீமை கண்டு அஞ்சலையா? அப்ப அஞ்சுற மாதிரி வேலையை பார்க்கணுமா, நீ அஞ்சுற மாதிரி வேலையை இங்க இருக்க இஸ்லாமியர் பார்க்கணுமா? இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக தன் நெஞ்சு மார்பை ஏந்தி ஆங்கில ஏகாதிபத்தியத்தின் குண்டுகளை தாங்கியவர்கள் இஸ்லாமியர்கள். உன்னை போன்று சாவாக்கார் வெள்ளக்காரனுடைய காலில் விழுந்து பூட்ஸ்ல விழுந்து நக்கி மன்னிப்பு கேட்ட கூட்டமானா இஸ்லாமியர்கள் கூட்டம். தன் நெஞ்சின் மார்பை ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து இந்திய விடுதலைக்காக போராடியவன் இஸ்லாமிய. தேசிய கொடிய எந்த ஹிஜாப் நீ அணியக்கூடாது இஸ்லாமிய சகோதரிய சொல்றியோ, ஒரு ஹிஜாப் அணித்த இஸ்லாமிய சகோதரனா மோடி காரில் கட்டக்கூடிய தேசிய கொடி, இந்தியாவின் தேசிய கொடியை கண்டுபிடித்தவர் ஹிஜாப் அணிந்த என் ஆறு சகோதரி இஸ்லாமிய சகோதரி. இஸ்லாமிய சகோதரி கர்ப்பிணி பெண்ணில் வைத்து கிழித்த அந்த பச்சளம் குழந்தைகளை தீயில் பொசுக்கிய கூட்டம் தான் இந்த மோடி கூட்டம். இங்க இஸ்லாமியர்ல ஒடுக்குவ, வளைகுடா நாடுகள் அரபு நாடுகள் கூடிய இஸ்லாமியர்கிட்ட மண்டிடுவர். என்ன இரட்டை வேஷம், குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலமாக என் ஆறு உயிர் இஸ்லாமியர்களை இந்தியாவை விட்டு விரட்டும் சதித்திட்டம் போடுவேன், ஆனா அரபு நாட்டுல போய் மண்டிடுவேன். காரணம், அரபு நாட்டில் மண்டிடுவதற்கு காரணம் பார்ப்பன கூட்டம், பணியா கூட்டம், சங்கை கூட்டம் அரபு நாடுகளில் உயர்ந்த பதவியில் இருக்கிறார்கள். நம்மால் போயிருப்பான், சாதாரண தொழிலாளியா போயிருக்கான், அவனுக்காக நீ செய்யல, அப்ப போல போயிருக்க அவன் பெரிய பாதிப்பு காலாக மாட்டான். அவன் எல்லா வீட்டிலயும் அரபு நாடுகள்ல வீட்டுல தொழிலாளியா வேலை பார்க்கக்கூடிய கடைநிலை தொழிலாளியா அனுப்புறான். வளைகுடா நாட்டிலையும் உயர்ந்த பதவிகளை அனுபவித்துக் கொண்டு உண்டு கொடுத்துக்கொண்ட கூட்டம் தான் ஓ சங்கி கூட்டம், பார்ப்பன கூட்டம். அவனை காப்பாத்துறதுக்காக நீ இந்த நாடகம் போடுற. உடனே சம்பவம் கேள்விப்படுறாங்க, உலகம் முறுக்க வைரல் ஆகுது, அப்போ இஸ்லாமியர் பேசுறது தவறு தான் சொல்லிட்டு அந்த ரெண்டு பேரை உடனே பதவி நீக்கம் பண்றாங்கல்ல, அது நடவடிக்கை நீ பார்க்க மாட்டீங்களா? அது என்ன நடவடிக்கை, பூச்சப்பி நடவடிக்கை. நீ நடவடிக்கைனா அந்த கருப்புற கூட அதை சொல்லி, அது குண்டர் சட்டத்தில் போட்டேல, ஏன் இந்த நுபுர் சர்மாவிய இந்த சண்டே சிண்டேன்றவனிய உள்ளதுக்கு போட மாட்டேன்றேன். அப்ப செஞ்சாதான் நடவடிக்கை, இது ஏமாற்று நடவடிக்கை, இந்த நடவடிக்கை ஏற்றுக்கொள்ளாத உலகம். இன்றைக்கு செருப்பால் குப்பை தொட்டில் மோடி அடிக்கிற உலகம், நாளை இந்திய ஒன்றியத்திலும் அடிக்க வேண்டிய காலம் வரும், தெரு தெருவாக அடிக்க வேண்டிய காலம் வரும், வீதி வீதியாக அடிக்க வேண்டிய காலம் வரும். ஏண்டாலி இங்கே ஆண்டாண்டு காலமாக வாழுகின்ற என் ஆறு சகோதர இஸ்லாமியர்களை, இந்திய சுதந்திரத்துக்காக போராடிய இஸ்லாமியர்களை, என்ன சொல்லணும்னா காகித நிலையத்துடைய பிறந்தநாளில் பேசிட்டு இருக்கோம், என் அன்னை தமிழை தான் இந்தியாவின் ஆட்சி மொழியாக கொண்டு போராடியவர் காகித நிலை. இப்பேற்பட்ட சகோதரர் சகோதரிகளை பழிவாங்கும் நோக்கத்தோடு மனிதனை சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், நிறத்தின் பெயரால், மொழியின் பெயரால் பிரிக்கின்ற சூழ்ச்சியை இந்தியாவில் ஒடுக்குமுறையை இஸ்லாமியருக்கு எதிராக செய்துவிட்டு இந்தியாவின் தேசப்பிதா மகாத்மா காந்தியை கொலை செய்த கூட்டம் ஆர்எஸ்எஸ், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை மகாத்மா காந்தியை கொலை செஞ்சு, நீ சொல்றே யார் பயங்கரவாத இயக்கம், மூன்று முறை இந்தியாவில் பயங்கரவாத இயக்கம் என்று தடை செய்யப்பட்டது ஆர்எஸ்எஸ், இன்றைக்கும் பயங்கரவாத இயக்கம் தான். இந்த பயங்கரவாத இயக்கம் தான் என் ஆறு சகோதரி இஸ்லாமியர்களை, சகோதரி இஸ்லாமியர்களை ஒடுக்குகிறது, ஒடுக்க நினைக்கிறது இந்தியாவில். இன்றைக்கு மோடியுடைய ஒடுக்குமுறையை
உலகம் முழுவதும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ரஷ்ய அதிபர் புட்டின் இன்றைக்கு கண்டித்திருக்கிறார். அவர் சொல்லுகின்றார், இது ஒரு ஒடுக்குமுறை, இது ஒரு அவமரியாதை, விமர்சனம் கிடையாது, இஸ்லாமியர்களை இழிவுபடுத்து என்று புட்டின் பேசுகிறார். இன்றைக்கு உலக நாடு முழுவதும் மோடியின் படத்தை, எங்களுக்கு கேவலமா இருக்கு, என்னதா இருந்தாலும் இந்த ஒன்றியத்தில் எங்களுக்கு பிரதமர் நீ, அது அண்ணாமலை கவனமாரியதா தெரியாது, எச்சிய துப்புனா மூஞ்சில் எச்சிய கார் துப்புனா அண்ணாமலை தொடச்சிட்டு போறவன், ஆனா எங்களுக்கு இப்படி இந்திய ஒன்றியத்தில் நீ பிரதமரா இருக்க, எனக்கெல்லாம் கேவலமா தான் இருக்கு. நான் கேவலப்புனா நாட்டில் ஒன்றியத்தில் நீங்களாம் ஓட்டு போட்டு கொடுக்குறீங்க, கேவலப்பட்ட மனுஷனை கொடுக்குறீங்க, அதனால வெக்கப்படுறேன். இந்த நாட்டினுடைய பிரதமர் உலக நாட்டின் 38 செருப்படி வாங்கி கொண்டிருக்காண்டு, ஆனால் தொடர்ந்து என் ஆறு சகோதர சகோதரியர் இஸ்லாமியர்களை பழி வாங்கும் நோக்கத்தோடு ஒடுக்குமுறை தொடர்ந்தால் வெளிநாட்டில் குப்பை தொட்டியில் அடி வாங்கிய மோடி இந்திய நாடு முழுவதும் தெரு தெருவாக வீதி வீதியாக எங்கெங்கெல்லாம் இந்திய ஒன்றியத்தில் குப்பை தொட்டி இருக்கிறதோ அந்த குப்பை தொட்டியில் மோடி படம் ஒட்டப்பட்டு செருப்படி வாங்க நிலவையை உருவாக்கி விடாதீர்கள் என்று நான் எச்சரிக்கை கடமைப்பட்டேன். சர்ச்சையோட மட்டும் இந்த விஷயம் நிக்கல, குறிப்பாக குவைத் அரபு நாடுகள் முழுக்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்திய பொருட்களை ஆன்லைனில் புறக்கணிப்புன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ட்ரெண்டிங்காக இன்றைக்கி ட்விட்டர் கூடாமல் இன்றைக்கி உலக லெவலில் ட்ரெண்டிங் என்னன்னாக்க, நுபுர் சர்மாவும் நவீன்குமார் ஜிண்டாவை எதிர்த்து தான் இஸ்லாமியர்களை, அதாவது முகமது நபி இழிவுறுத்தல் விஷயம் தான் நீ ட்ரெண்டிங்காக இருக்குது, புறக்கணிக்க சொல்லியிருக்காங்க. இது இந்த அளவுக்கு இது வந்து சீரியஸாக அரசியல் பொருளாதார, நுபுர் சர்மாவும் சிண்டாவும் என்ன நபீல் நாயகத்தை இழிவுறுத்தினது எழுதவே முடியல, பதிவிடவே முடியல. நீங்கள் அதை ரொம்ப பதிவிட்டு வெளிப்படுத்தினாலே இப்போ செருப்பு கூட நேரடியாகவே செருப்பு கொடுத்து அடிச்சிருவாங்க, அந்தளவுக்கு மோசமாக இருக்காங்க. அதனால் நடவடிக்கை தீவிரப்படுத்தினார், ஏமாற்று நடவடிக்கை கண்துடைப்பு நடவடிக்கையை மோடி எடுத்துக்கிட்டு இருக்கார். கட்சியை விட்டு நிற்கினா என்ன நஷ்டம், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் கான்பூரில் கலவரம் வெடிச்சிருச்சு, இந்த கலவரம் ஏன் உலகம் முழுவதும் வெடிக்கக்கூடாது, வெடிச்சிடும். அது மட்டும் இல்லை, உலக நாடுகள் வந்து இந்தியாவின் பொருளை வாங்காத அப்படின்னு சொல்லும்போது நீ சொன்ன இந்து கடையில் இந்து வாங்குவோண்டு, அப்புறம் இப்படி சொன்னால் என்ன ஆகும், பொருளாதார நஷ்டம் தானே. நிர்மலா சீதாராமன் கேட்குற ஏற்கனவே பொருளாதாரம் படு பாதாளத்துக்கு இலங்கையோட மோசமாக போயிட்டுருக்கு, பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க. இலங்கை தான், இலங்கையின் கை தான் இந்தியாவுக்கு ஏற்படும் பொருளாதார நிலைமை என்று பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்து கொண்டிருக்காங்க. இந்த நிலைமையில் ஒரு 8 அறிவிச்சிட்டான், நாங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருளை வாங்க மாட்டேன், இறக்குமதி பண்ணக்கூடாது, ஏற்றுமதி நாட்டுக்கு பண்ணாதேன்ட்டான். அப்போ என்ன ஆக போகுது, பொருளாதாரத்தை எப்படி ஏற்கனவே சரிந்து கொண்டிருக்கிறார். சம்பந்தப்பட்டவங்களே மன்னிப்பு கேட்டாங்க, அவங்க நான் சொல்றேன் கருத்தை வாபஸ் வாங்குறோம்னு நுபுர் சர்மா சொன்னாங்க. ஏன் கருப்பூர் கொடுத்த குண்டரசத்துல போட்ட நடராஜ அவமதிச்சாரு, மன்னிப்பு கேட்டாங்க, இதுக்கு மன்னிப்பு கிடையாது, பெரிய விஷயம் இல்ல. நீ தூக்கி உள்ளவை, யாராவது தூக்கி தேசிய புலனாய்வு அப்ராணி செப்ரான்லாம் தூக்கி உள்ள வைக்கிறீங்கள, இந்த சட்டம்லாம் என்ன குடியுரிமை திருத்தம் சேர்த்து போராட்டம் தூக்கி உள்ள வச்சுல, மாணவத்துக்கு உள்ள வச்சுல, தமிழிசை எதிர்த்து ஒரு ஒன்று வந்து பாசிசம் பாஜகன்னு சொல்லி உள்ள வச்சிங்கல்ல, எவ்வளவு விஷயம் நபிகளாயத்தை பேசுறேன், அவன் பாப்பா திண்டகிறதுனால நுபுர் சர்மாவை தூக்கி வைக்கலையா, தமிழிசைக்கு முன்னாடி பாசிசம் சொன்னால் தூக்கி உள்ள வைக்கிறேன், ஒரு பாப்பாத்து இவ்வளவு நபிகள் நாயகத்தை உலக மக்கள் இறை தூதர் என்று வணங்கி கொண்டிருக்கிறாங்க, நீ வந்து தேசிய புலனாய்வு சட்டத்தை முகாமத்துக்கு உள்ள வை, தேசிய பாதுகாப்பு சட்டத்துக்கு உள்ள வை, கண்துடைப்பு நடவடிக்கையாக கட்சியில் நீக்கின்றது நாடு ஏற்றுக்கொள்ளாது, ஏமாற்று வேலை. இதே நிலைமை துடித்தால் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, இந்தியாவில் இன்றைக்கு இந்துத்துவம், இந்தி ஒரே நாடு ஒரே மொழின்னு சொல்றது எங்க போய் நிக்க போன்னு கேட்டா 5% பேர் தான் 100 நீ பார்ப்பானும் பணியாக இருக்க, பார்ப்பானும் பணியாவுக்காக தான் RSS விசுவ இந்து பரிசத்தும் இந்து மகா சபையும் மோடி கூட்டமும் பாஜகவும் நீங்க வேலை பார்த்தீங்கன்னு சொன்னா 95% பேர் பழங்குடி மக்கள், தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, உடக்கப்பட்ட, அடக்கப்பட்ட இஸ்லாமிய கிறிஸ்துவ அனைவரும் 95% பேர். இந்த 95% பேருக்கு எதிராக, அவருடைய வாழ்முறைக்கு எதிராக, கல்வி உரிமைக்கு எதிராக, பொருளாதார உரிமைக்கு எதிராக, தனி உரிமைக்கு எதிராக, அவர் உரைக்கு எதிராக, உணவுக்கு எதிராக நீ ஒடுக்குமுறையை இந்த அரசு தொடர்ந்தால் மக்கள் 95% பேர் விழிப்புணர்வு கொள்ளும் போது மோடி கூட்டம், பார்ப்பன கூட்டம், பணியார் கூட்டம் செருப்படி வாங்கியே தீரும். மோடியை நேரடியாக செருப்பு அடிக்கணும் நிலைமை ஏற்படும், எச்சரிக்கை. புரட்சி எப்போ வெடிக்க, இப்போதான் வெடிக்க. அப்போ இன்னைக்கு அவமரியாதை, இந்த அவமரியாதையை கண்டு மரியாதை பேசின ஸ்டாலினை கண்டு அவமரியாதைன்னு சொன்னார் பேச்ச, இப்போ அண்ணாமலை சங்கி கூட்டம் RSS கூட்டம் தூக்கு போட்டு சாக போகலாம், மோடியை செருப்பு கொண்டு அடிக்கிறான், சாக்கடைக்கு மாதிரி வச்சிருக்கேன் மோடி, உலக நாடு கூட நடந்துகிட்டு ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு, அண்ணாமலை எங்க இருக்க பாரு,
பார்த்துட்டு சொல்லு நாளைக்கு இங்கே ஏற்பட போகுது. இதே நிலைமை நீங்கள் பாஜகவை கொண்டு போனால் தமிழகத்திலும் இந்திய ஒன்றியத்திலும் அனைத்து தரப்பு தாழ்த்தப்பட்ட அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட கிறிஸ்துவ இஸ்லாமிய பழங்குடி அனைத்து மக்களும் ஓரணியில் திரண்டு ராஜபக்சே வீட்டுக்கு போனது மாதிரி மோடி வீட்டுக்கும் சங்கியல் கூட்டத்தை தேடி தமிழகத்திலும் இந்திய ஒன்றியத்திலும் அலைய வேண்டிய சூழ்நிலையை உருவாக்காது என நான் நபிகள் நாயகத்தை அவதூறாக பேசுவதை கண்டித்து தேசிய பாதுகாப்பு சபையில் கைது செய்து பார்ப்பாத்தி சர்மாவை உள்ள தூக்கி போடு. பாப்பாத்துன்னு ஒரே காரணத்துக்காக பூனல் போட்டிருக்கு, ஒரு காரணத்துக்காக எல்லா இடத்துல அப்படிதான் நடக்குது. இங்கே சேகரை தூக்கி எஸ்வி சேகரை தூக்கி உள்ளே போட மாட்டேன்றாங்க. ஹைகோர்ட்டாவது மயிலாதுன்னு சொல்கிறேன், எச்ராஜா தூக்கி உள்ளே போட மாட்டேன்றாங்க. நான் அண்ணா சொன்னதை சொன்னால் என்னை தூக்கி போடுது. அப்போ பூனலை தூக்கி பூனலுக்கு அவ்வளோ சக்தியா? நுகர் சர்மா நவீன நாயத்தை வைவா? நுகர் சர்மா நவீன நாயத்தை வைகிறா? சாதுக்குன்றவர்கள பாப்பா பூரா நாங்கள் இஸ்லாமிய பெண்களை கற்பழிப்போம் சொல்கிறேன், ஹிஜாப் அணியாதுன்றேன், மாட்டுக்கறி சாப்பிட்டு சொல்லி வீட்டுக்குள்ளே உத்தரப்பிரதேசில் லகான் என்ற பெரியவர் அடிச்சு கொள்கிறேன், ஹெச் ராஜா ஹைகோர்ட்டாவது மயிராவது, போலீஸாவது மயிராதுன்றான், எஸ் வி சேகர் பெண்களை இழிவாக பேசுகிறான். ஆனால் இவங்களுக்கெல்லாம் போலீஸ் இந்த நுபுர் சர்மாவை கைது பண்ண மாட்டேன்றீங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரே காரணம் பூணல். பூணல் கைனா அவ்வளோ பெரிய மயிரா? எச்சரிக்கை, பூணல் கயிறை பெரியார் அறுக்கவரும் என்று சொன்னார். அந்த போராட்டத்தை நடத்தி விடாத எச்சரிக்கை.